சிங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் வரப்போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கும் உண்டான குரு திருத்தலத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குருபலம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், ஜாதகத்தில் குரு குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் இந்த தகவல் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உண்டான ஸ்தலத்தை நம்ம பார்க்கலாம். வாங்க அன்பர்களே, நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். குருபலம் வேணும் அப்படின்னு நினைக்கிற மேஷ ராசிக்காரர்கள் ஆலங்குடிக்கு சென்று தரிசிக்கணும். ரிஷப ராசிக்காரர்கள் போக வேண்டிய ஸ்தலம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தென்கொடி திட்டை. மிதுன ராசிக்காரர்கள் தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் தக்கோலம். தக்கோலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்கணும். கடகராசிக்காரர்கள் இளம்பயங்கோட்டூரில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் தரிசனம் செய்யணும். சிம்மராசிக்காரர்கள் திருப்புலி வனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கணும். கன்னிராசிக்காரர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பாடி இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்கணும். துலாம் ராசிக்காரர்கள் சுருட்டு பள்ளிக்கு போய் தரிசனம் செய்யணும். விருச்சக ராசிக்காரர்கள் புளியறை, அதாவது தென்காசிக்கு அருகில் இருக்குது, அந்த புளியறையில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் தரிசனம் செய்யணும். தனுசு ராசிக்காரர்கள் உத்தமர் கோவிலில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கணும். மகர ராசிக்காரர்கள் கோவிந்தவாடி, அதாவது அகரம், கோவிந்தவாடியில் இருக்கக்கூடிய குரு ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் வணங்கணும். கும்பராசி அன்பர்கள் திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் செய்யணும். மீனராசி அன்பர்கள் மயிலை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, அதாவது கபாலீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்கணும். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் இருக்குது இல்லையா? அப்படி ஒவ்வொரு ராசிக்காரரும் வியாழக்கிழமைகளில் அவங்களுக்கு உரிய நான் சொன்ன அந்தந்த தலங்களுக்கு சென்று 5 நெய் தீபங்கள் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்ட கடலை மாலை இல்லைனா சுண்டல் மாலை சமர்ப்பித்து முல்லை இல்லைனா மஞ்சள் நிற சாமந்தி மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டால் உங்களுக்கு சகல நலன்களும் உண்டாகும். குறிப்பிட்ட தலங்களுக்கு போக முடியாதவங்க, அதாவது கொஞ்சம் தொலைவாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கு செல்ல முடியாத அன்பர்கள் அவங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று நவகிரக குருவையும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டால் உங்களுக்கு நல்ல சுபிட்சமும் நலமும் உண்டாகும். குருபலம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் முன்ன சொன்ன மாதிரியே எந்த அவங்க ராசிக்காரர்களுக்கு உண்டான ஜாதகத்தில் குருபலம் குறைபாடாக இருக்கிற அன்பர்கள் வியாழக்கிழமை தோறும் பூஜை அறையை சுத்தம் செஞ்சு அரிசி மாவு மஞ்சள் பொடி கலந்து கோலம் போட்டு குரு பகவானை வழிபாடு செய்யணும். வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு குரு பகவான் நல்ல வரத்தை அளிப்பார். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் அருளிய பாடல் இருக்குது, அந்த பாடலை படிச்சிங்கன்னா இன்னும் பலன் அதிகரிக்கும். அது என்ன பாடல் அப்படின்னு சொல்கிறேன். கல்லாலின் புடைய மருந்து நான்மறை ஆறு அங்கம் முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தனே இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம். இந்த துதியை நீங்கள் படிக்கணும். இப்படி படிச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டு அறையில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் சிறப்பாக இருக்கும். அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனளிக்கக்கூடிய பதிவாக இருக்கும். இந்த பிரச்சனைக்கு உட்பட்டவங்க இந்த முறையை பின்பற்றுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இருக்கும். நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சுபிட்சம் மங்களம் சிறப்புகள் நன்மைகள், அது மட்டும் இல்லாமல் இறைவனுடைய அருள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அன்பர்களே, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் அகதீசாய நமஹ.